வணக்கம். மீண்டும் பத்திரிகையோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு இன்றைய தினம் புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே நாம் வலிமையாக பேசுவது போல வடக்கு அரசியல் தெற்கு அரசியல் என இரண்டு அரசியல் நிலவரங்கள் இருக்கிறது. இதிலே வடக்கு அரசியலை பொறுத்தவரையிலே மிக பெரும் கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தது. காலப்போக்கிலே அது உடைவடைந்து இப்பொழுது கட்சிகள் கூட்டமைப்பு என்கின்ற பெயரை எடுப்பதிலேயே பெரும் சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் தமிழரசு கட்சி இன்று தன்னுடைய கட்சி வழக்குகளை சந்திப்பதற்கே அதனுடைய நேரம் போதுமானதாக இருக்கிறது. இந்த நிலையில் மக்களினுடைய சேவைகள் எவ்வாறு இருக்கும் என்கின்ற கேள்விகள் எழுகின்ற நேரத்திலே தெற்கு அரசியலை பொறுத்தவரையிலே விவாதத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தது. அந்த விவாதம் யார் யாருக்கு இடையில் என்றால் அனுரகுமர திசுநாயகம் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலே அந்த விவாதம் பற்றி பேசப்பட்டிருந்தது. இந்த விவாதத்துக்கான திகதிகள் குறிப்பிடுவது தொடர்பான விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடியும். அதே போல இந்த வெளிநாடொன்றிலிருந்து இலங்கைக்கு நிதியுதவி ஒன்று வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படுகின்ற நிதியுதவியினூடாக உமாவியா திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த திட்டம் இன்று திறக்கப்பட இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் ஈரானுடைய ஜனாதிபதி நாட்டுக்கு வருகிறார். இவ்வாறான செய்திகளை இன்றைய தினம் பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது. எனவே பத்திரிகைக்குள் நுழைந்து அந்த செய்திகளை நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது, இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்ந்து ஒடுக்குமுறைக்குள், இராஜாங்க அமைச்சர் அதாவது அமெரிக்காவினுடைய இராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை மூலமாக இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மலையக தமிழர்களும் வடக்கு கிழக்கு தமிழர்களும் அரசாங்கத்தால் திட்டமிட்டு ஒடுக்கப்படுகின்றனர் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது வருடாந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. 2023ஆம் ஆண்டு உலகில் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக சர்வதேசத்தில் 198 நாடுகள் உள்ளடங்கி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இலங்கை தொடர்பிலும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கை அரசமைப்பு அனைவருக்கும் சமம் என்று கூறுகிறது. ஆனால் உயர்கல்வி, அரச வேலை வாய்ப்புகள், வீட்டு வசதிகள், சுகாதாரம், மொழி ரீதியிலான ஒடுக்குமுறைகள் போன்றவற்றின் மூலம் தமிழர்களின் இருப்பை அளிக்கின்ற செயற்பாடுகளிலே இலங்கை அரசு ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரச சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் போராளிகள் அரச படைகளினால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் வருகின்றனர். மலையக தமிழர்கள் மலையகம் 200 என்ற தொனிப்பொருளிலே தமது 200 ஆண்டு பூர்த்தியை கொண்டாடினார்கள். இவர்களுக்கு சொந்தமாக காணிகள் இல்லை, தோட்ட காணிகளிலேயே வசித்து வருகின்றனர். இதனால் இவர்கள் அரசாங்கம் வழங்குகின்ற சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் காணப்படுகின்றனர். இவ்வாறு மிக பெரும் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே இலங்கை சார்ந்து மிக விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த செய்தி அவ்வாறு விரிவாக சொல்கிறது. முன்பக்க செய்திகளிலே புங்குடுதீவில் இன்று ஆரம்பமாக இருந்த அகழ்வு பணிகள் திடீர் ஒத்திவைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புங்குடுதீவில் அவதானிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான அகழ்வு பணிகள் ஊர்காவல்துறை நீதிமன்ற முன்னிலையிலே இன்று இடம்பெற இருந்திருக்கக்கூடிய நிலையில் திடீரென அந்த விடயம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையிலே புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் மருத்துவமனைக்கு முன்பாக எலும்புக்கூடு அவதானிக்கப்பட்டது. இதன் தொடர்பிலே விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் ஆரம்பித்திருந்தனர். தொடர்ந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தால் அந்த பகுதியிலே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து இன்றைய தினம் காலை 8:30 முதல் அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட இருந்தன. இந்த நிலையில் அந்த அகழ்வு பணிகள் பிறிதொரு தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி மூலமாக அறிய முடிகிறது. இதே நேரத்தில் தமிழரசுக்கு எதிரான வழக்கு ஆட்சேபனை இன்று சமர்ப்பிப்பேன் என்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, அதன் மீதான ஆட்சேபனைகளை தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டு தவணையிடப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் அது தொடர்பான விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவுகளுக்கு எதிராக ஜனவரி 21ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவுகள் ரத்து செய்ய கோரும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒருவரால் திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கிலே கடந்த தவணையின் போது எதிராளிகளில் ஒருவரான சுமந்திரன் ஆட்சேபனை தெரிவித்ததால் எதிரணி அதாவது ஏனைய எதிராளிகள் தமக்கும் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டிய தேவை உள்ளதாக நீதிமன்றத்திலே தெரிவித்தனர்.
அவர்களின் ஆட்சேபனைக்காக வழக்கு இன்று வரை திகதியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மீளவும் விசாரணைக்காக அழைக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே இன்றைய தினம் இது சார்ந்து முச்சந்தி முரளியும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படியே இவியல் வழக்கோட மினக்கட இஞ்சால எல்லா அநியாயமும் நடக்கட்டும் என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அனுரவுடன் விவாதிக்க இந்த மாதமே நாம் தயார் என சஜித் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடன் விவாதம் நடத்துவதற்கு ஜேவிபியினருக்கு முதுகெலும்பு இல்லையா, நாம் எதற்கும் அஞ்சவில்லை, இரண்டு விவாதங்களையும் மே மாதம் நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் தொடர்பிலே எமது கட்சியின் பொருளாதார குழுவுடன் விவாதத்துக்கு வருமாறு ஜேவிபியின் பொருளாதார குழுவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சவால் விடுத்திருந்தார். இந்த சவாலை ஏற்காது அதிலிருந்து தப்பும் வகையிலே இரண்டு கட்சி தலைவர்களுக்கும் இடையிலே விவாதம் நடத்தலாம் என ஜேவிபி கூறியது. தற்போது திகதியும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாம் விவாதத்துக்கு தயார், தலைவருடனான விவாதத்துக்கு மட்டுமல்ல பொருளாதார குழுவுடனான விவாதத்துக்கும் தயார். மே மாதத்துக்குள் இரண்டு விவாதங்களையும் நடத்தலாம். ஓடி ஒழியாமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடன் விவாதத்துக்கு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. கொலை முயற்சி நீதிபதி இளஞ்சொழியனின் சாட்சியம் இன்று பதிவு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே நீதிபதி இளஞ்சொழியனை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலே நீதிபதி இளஞ்சொழியனிடம் இன்றைய தினம் சாட்சியம் பெறப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்தியிலே மன வளர்ச்சி குன்றிய பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் போதைப் பொருளை நுகரச் செய்து கொடூரம் சகோதரனும் உடந்தியா என விசாரணை என அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இது இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. குறித்த பெண்மணியுடைய தாய் மற்றும் தந்தையர் உயிரிழந்த நிலையில் சகோதரியுடன் அவர் வசித்து வந்திருந்தார். குறித்த சகோதரியும் உயிரிழந்ததன் காரணமாக பின்னர் அவர் பெண்கள் பாதுகாப்பு விடுதியிலே, அதாவது மருதங்கனியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு விடுதியிலே அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். இதையடுத்து அவர் சற்று காலத்துக்கு பின்னர் சகோதரனால் பொறுப்பேற்கப்பட்டிருந்தார். பின்னர் அந்த சகோதரன் பணத்துக்காக இவரை இவ்வாறான நிலைமைக்கு தள்ளியதாக குறித்த பெண்மணி இப்பொழுது சாட்சியம் வழங்கியிருக்கிறார். அது சார்ந்து இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஈரான் ஜனாதிபதி இலங்கை வருகை ஐந்து ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் வருகிறார் இன்றைய தினம் இலங்கைக்கு என்கின்ற செய்தியும் அது தொடர்பான விடயங்கள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே எவருமற்ற வீட்டிலே நகைகள் திருட்டு தொண்டமனாரில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே சஜித்துடனான விவாதம் சவாலுக்கு அனுர ரெடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நடத்தப்பட உள்ள விவாதத்துக்கான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. இதே நேரத்தில் விஜயதாச ராஜபக்சவின் நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதை தொடர்ந்து பெரமுன தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து சுதந்திர கட்சியிலே அவர் தன்னுடைய பொறுப்புகளை பொறுப்பேற்பாராக இருந்தால் அவர் தன்னுடைய அமைச்சு பதவியை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என அண்மையிலே பெரமுன தெரிவித்திருந்தது. மக்கள் உரிமைகளுக்கு சுதந்திரமற்ற இலங்கை சர்வதேச அமைப்பான ஃப்ரீடம் ஹவுஸ் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் விரிவாக செல்கின்றன. இதே நேரத்தில் விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது கடன் மறுசீரமைப்பில் மாற்றம் இல்லை, அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் ஆரம்பிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு வேலை தீட்டதை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எந்தவித மாற்றமுமின்றி தொடர்வதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே ஈரான் ஜனாதிபதி ரைசி இன்று இலங்கை விஜயம் நாடு முழுவதிலும் விசேட பாதுகாப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்றைய தினம் இலங்கை விஜயம் செய்ய உள்ள நிலையில் நாடு முழுவதிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதனிடத்திலே பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் மே தின பேரணியிலே அறிவிக்கப்படுவார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. போதை ஊசி செலுத்தி பெண்ணொருவர் கூட்டு வன்புணர்வு ஜாலிலே அதிர்ச்சி சம்பவம் போலீசார் விசாரணை ஆரம்பம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே அரசு வருமானம் அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. 2024 ஆண்டில் முதல் 3 மாதங்களில் எதிர்பார்க்கப்பட்ட அரசு வருமானத்தை விட அதிக வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சாம்பலப்பட்டியே தெரிவித்திருக்கிறார்.
மேலும் யாழ்ப்போதனாவிலே சிறைச்சாலை சந்தேக நபர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலே உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. ஊடகங்களை அடக்க முற்படுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. வெளம்புரி ஆசிரியர் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சுதந்திர கட்சி பதவியிலிருந்து மைத்ரிபால ராஜினாமா என்கின்ற செய்தி கேள்விக்குறியோடக்கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை கடலிலே நீந்தி கடக்க முயன்றவர் நெஞ்சுவலி காரணமாக நடுக்கடலிலே மரணம் அடைந்திருக்கிறார். தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை அரிச்சல் முனை வரை தொடர்ந்து ஓட்ட முறையிலே நீந்தி கடக்க முயன்ற பெங்களூரை சேர்ந்த ஒருவர் நடுக்கடலிலே நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை உள்ள 30 கிலோமீட்டர் தூரம் அது தொடர்பான விடயங்கள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இந்த 30 கிலோமீட்டர் தூரத்தை பலரும் நீந்தி கடந்து சாதனை படைத்து வருகிறார்கள். இதிலே இந்த சாதனைக்கு முயன்றவர் இப்பொழுது உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக இன்றைய தினம் வெளம்புரி பத்திரிகையில் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து வெளம்புரி பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே இலங்கையில் வறுமை மேலும் அதிகரிக்கும் என உலக வங்கி எதிர்வு கூறியிருக்கிறது. 2026 ஆம் ஆண்டு இந்த 2026 ஆம் ஆண்டு வரை இலங்கையினுடைய வறுமை விகிதம் 22% விட அதிகரிக்கும் எனவும் உலக வங்கி எதிர்வு கூறியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று இலங்கைக்கு விஜயம் விசேட ஏற்பாடுகள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கை விஜயத்தையொட்டி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று புதன்கிழமை பிற்பகல் 2 மணி அளவிலே அவர் கட்நாயக்க விமான நிலையம் ஊடாக நாட்டை வந்தடைய உள்ளார். ஒயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே இன்று கூடுகிறது நாடாளுமன்றம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் முதல் தடவையாக நாடாளுமன்றம் இன்று புதன்கிழமை கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டில் இருவர் மரணமாகியிருக்கிறார்கள். இது மிரிஸ்வத்த பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதனிடத்திலே பலவந்தமாக ஊசி மூலம் போதையேற்றி பலமுறை கூட்டு பலாத்காரம் செய்தார்கள். இளம்பெண் வழங்கிய வாக்குமூலம் அடிப்படையிலே போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. வலி வடக்கு தைட்டி விகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராட்டம். போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவுடன் வந்ததால் குழப்பம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அரசாங்க இணையதளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஆபத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அரசாங்க இணையதளங்கள் பலவற்றிலே முக்கிய பாதுகாப்பு லேயர்கள் அங்கே பொருத்தப்படவில்லை என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக மேலும் பல விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அரசாங்க இணையதளங்கள் பாதிப்புக்குள்ளாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 அரசு நிறுவனங்களுக்கு உளுந்திறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் 3 அரசு நிறுவனங்களால் உளுந்திறக்குமதி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஷஹ்ரானின் அறையிலே அவரோடு 6வது மாடியிலே இருந்தபோது 616623, அதாவது அந்த இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது அரை இலக்கங்களாக இருக்கின்ற காரணங்களால் 616 மற்றும் 623 ஆகிய அரை இலக்கங்களிலே இருந்தவர்கள் யார் என அங்கே குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிய விரும்புவதாக வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குண்டுதாரிகளான ஷஹ்ரான் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆகியோர் இருவரும் தங்களுடைய அடையாளத்தை மறைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அனுர விவாதத்துக்கு தயாரானால் காலம் குறித்து சஜித் தரப்பு தயக்கம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஜேவிபியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்கவுடன் விவாதத்துக்கு எதிர்கட்சி தலைவர் தயாராகவே இருக்கிறார் என்றும் ஆனால் ஜேவிபியினரால் அறிவிக்கப்பட்டுள்ள தினங்களிலே அந்த விவாதத்தை நடத்த முடியாது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அனுர விவாதத்துக்கு தயார் ஆனால் அவர்கள் காலம் குறித்தே தயக்கம் வெளியிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு நீந்தி 78 வயதுடைய முதியவர் சாதனை படைக்க முயன்றிருக்கிறார். அதன் போது அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார்.
சுதந்திர கட்சியினுடைய தவிசாளர் பதவியிலிருந்து மைத்ரி விலகுவதற்கு முடிவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மே தினத்தன்று ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதில் மொட்டு தீவிரம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் யாழ் மாவட்டத்திலே 3 பிரதேச செயலகங்களிலே காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள், 167.5 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் 8 நிறுவனங்களின் பட்டியல் வெளியிட்டது மத்திய வங்கி, பிரமிட் திட்டங்களால் ஏமாற வேண்டாம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை நடாத்துகின்ற மேலும் 8 நிறுவனங்களின் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் ஒன்றை இப்பொழுது விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இடத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி 10 பேர் கொண்ட கும்பல் வன்புணர்வு, யாழ்ப்பாணத்திலே கொடூரம் என்கின்ற செய்திகள் சொல்ல. அதாவது தனக்கு போதை ஊசி செலுத்தி 10 பேர் வரையான கும்பல் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியது, அத்துடன் தன்னை சித்திரவதைக்கும் உள்ளாக்கியது என்று 34 வயதான பெண் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. விஜயதாசவுடன் அவர் அதாவது விஜயதாசாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என மகிந்த அமரவீர எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்சியின் உபதலைவர்களில் ஒருவரும் அமைச்சருமான மகிந்த அமரவீர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலே பாராளுமன்ற விவாதத்துக்கு 4.5 கோடி ரூபாய் செலவாகும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சவுரானுடன் சங்கரில்லாவில் தங்கியோருடைய விவரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை சாடியிருக்கிறது. நாள் சம்பளமாக 1700 ரூபாய் தீர்மானிக்கும் கூட்டம் இன்று என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது நாள் சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பிலே முடிவெடுப்பதற்காக சம்பள நிர்ணய சபை இன்று புதன்கிழமை கூடுவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் உதைபந்தாக கல்வியை மாற்றுவதற்கு இடமளிக்கக்கூடாது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இன்று வருகிறார் ஈரான் ஜனாதிபதி, 5 உடன்படிக்கைகள் கைச்சாத்தாகும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பகிரங்க விவாதத்துக்கு சஜித் மற்றும் அனுர உடன்பாடு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதே போல நீதிபதி இளஞ்சொலியனுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் அழைப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பாடசாலைகள் இன்று ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே சீனாவின் உயர்மட்ட குழுவினர் JVP-யினரை சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே JVP-யினர் இந்தியா சென்று இந்திய தலைவர்களை சந்தித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது சீனாவும் அவர்களை சந்தித்திருக்கிறது. யாழ் திருமறை கிளாமன்றத்திலே தனிநாயகம் நினைவு பேருரை தமிழ்நாடு பேராசிரியர் முனைவர் சின்னப்பன் ஆற்றினார் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.